பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். மனிதன் உலகத்திற்கு வரும்போது தனியாக வருகிறான், உலகத்திலிருந்து செல்லும் போதும் தனியாகவே செல்கிறான். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வாழும் போது அவனால் தனியாக வாழ முடியாது. அதனால்தான் நாகரிகம் தோன்றிய காலகட்டத்தில் மனிதர்கள் இயல்பாகவே கூட்டம் கூட்டமாக குடும்பங்களாகவும் குழுக்களாகவும் வாழத் தொடங்கினர். இவை பின்னர் சமூகங்களாக மாறின. உலகின் எல்லா கலாச்சாரங்களிலும் இத்தகைய சமூக குழுக்கள் தொழில், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் போன்ற சில பொதுவான அம்சங்களால் பிணைக்கப்பட்டு தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டன. இதேபோன்று நமது பாரத நாட்டில் தோன்றிய சமூக அமைப்புகளின் இன்றைய வடிவமே ஜாதிகள். ஒரு குறிப்பிட்ட ஜாதி மேல் என்றும் மற்றவை கீழானவை என்றும் எண்ணும் போக்கே ஜாதியம் எனப்படும். ஆனால் ஒவ்வொரு ஜாதியிலும் தாம் உயர்ந்தவர், பிறர் தாழ்ந்தவர் என்கிற எண்ணம் வேறுன்றியுள்ளது என்பதே நிதர்சனமாக காணும் உண்மை. மனிதர்கள் அனைவருமே ஒன்றே. ஜாதி வேறுபாடுகள் காலாவதியானவை என்கிற எண்ணமே மானுடநேய எண்ணமாகும். ஒவ்வொரு ஜாதியினரும் தன்னுள் ஊறிப்போயிருக்கும் இந்த ஜாதிய எண்ணத்தை அழித்து மானுடநேயத்தை வளர்க்க வேண்டும். ஜாதி என்றால் என்ன, வர்ணம் என்றால் என்ன, இரண்டும் ஒன்றா என்றால், ஒருவர் தன்னுள் எழும் ஆர்வத்தினால் திறமை பெறும் தொழில் சார்ந்த வாழ்க்கை முறைக்கு வர்ணம் என்று பெயர். இது நான்கு வகையாக பிரிக்கப்படுகின்றது. இவற்றில் ஒன்றையோ பலவற்றையோ தேர்ந்தெடுத்து இந்துக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை இதிகாசங்களும் புராணங்களும் தெரிவிக்கின்றன. ஜாதி என்பது பிறப்பால் நிர்ணயிக்கப்படுவது. பெற்றோரின் ஜாதியே அவர்களின் குழந்தைகளுடைய ஜாதியாகும் என்று சொல்லுவது ஜாதி முறை. வேத காலத்தில் ஜாதி என்பதே இல்லை, வர்ணம் என்பது இருந்தது. வர்ணம் வாழ்வை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை மனிதருக்கு தந்தது. ஜாதி அந்த சுதந்திரத்தை முற்றிலுமாக மறுத்தது, ஜாதியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் தற்போதைய பொதுவான வெகுஜன புரிதலில் வர்ணமும் ஜாதியும் ஒன்றாக கருதி குழப்பிக் கொள்ளப்படுகிறது. அது தவறான புரிதல். அப்படியானால் ஜாதியத்திற்கு வேதங்களில் இடம் இல்லையா என்றால் நிச்சயமாக இல்லை. அண்ணல் அம்பேத்கர் வேத கால முறை குறித்து மிகவும் விரிவாக விவரிக்கிறார். வர்ணாசிரமம் அடைந்த மாறுபாடுகளை அவர் மூன்று காலகட்டங்களாக பிரிக்கிறார். முதல் காலகட்டத்தில் வர்ணம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருவரால் செய்யப்படும் தொழிலாக அமைந்திருந்தது. வாழ்க்கையின் நடுவில் ஒருவர் வர்ணத்தை மாற்றிக்கொள்ள முடியும். இரண்டாம் காலகட்டத்தில் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒருவரது வர்ணம் நிர்ணயிக்கப்படும். ஆனால் அதனை அதன் பின்னர் மாற்றிக்கொள்ள முடியாது. மூன்றாவது காலகட்டத்திலேயே அது குல அடிப்படையில் மாறியது. தொடக்க காலத்தில் ஒருவரது வர்ணத்தை மண்ணு மற்றும் சப்தரிசிகள் எனும் அமைப்பினை சார்ந்த முதுமக்கள் தீர்மானிப்பார்கள். நேர்முக தேர்வு போன்றதொரு நிகழ்ச்சியின் மூலம் இது தீர்மானிக்கப்பட்டது. இந்த வர்ண ஒதுக்கீடானது ஒரு யுகம் எனப்பட்ட நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும். அப்போது மனு மற்றும் சப்தரிசி என கூறப்படும் முதுமக்கள் குழுவும் மாற்றி அமைக்கப்படும். இதுவே மண்பந்திரம் என கருதப்பட்டது. புராணங்களில் கூறப்படும் இந்த மண்பந்திரம் என்பதே ஒரு மனிதரின் வர்ணம் ஒதுக்கிடப்படும் காலகட்டமாகும். இதன் மூலம் வர்ணம் என்பது ஒருவருக்கு கொடுக்கப்படும் பதவி என்பதும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவே இருந்தது என்பதும் தெளிவாகும். இந்த முறையில் இருந்த குறைபாடு என்னவென்றால், இந்த நேர்முக தேர்வு அத்தனை சரியாக ஒருவரது திறமைகளை மதிப்பிட முடியாது. மேலும் ஒரு வர்ணத்துக்கு தேவைப்படும் நபருக்கு முறையான பயிற்சியும் இருக்காது. எனவே குருகுல முறை பண்டைய பாரதத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஆச்சாரியர் எனும் குரு 12 ஆண்டு காலத்திற்கு மாணாக்கருக்கு பயிற்சி அளித்து அதன் அடிப்படையில் மாணவரின் வர்ணம் எது என்பதனை நிர்ணயிப்பார். அந்த வர்ணமே மாணவரின் வாழ்க்கை முழுக்க நிலைக்கும். இந்த முறை முந்தைய முறையை காட்டிலும் சீர்மைப்படுத்தப்பட்டதாக இருந்தது. இந்த முறையிலும் வர்ணம் என்பது பிறப்பு அடிப்படையில் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் எப்போது உபநயன சடங்குகள் வீட்டிலேயே செய்யப்படும் முறை உருவாகியதோ அப்போது பிறப்பின் அடிப்படையிலான வர்ண ஜாதி முறை ஏற்பட்டது. ஆனால் வேதங்களில் அம்பேத்கரின் இந்த வரலாற்று ஊகங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்றால் ஆதாரங்கள் இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை இங்கே பார்ப்போம். வேத மகரிஷிகள் பலர் இன்று தாழ்த்தப்பட்டதாக கருதப்படும் குலங்களில் வந்தவர்களே ஆவர். உதாரணமாக மீமாம்சா பாஷ்யம் எழுதிய சாபர மகரிஷி வேடரின் மகனாவார். இன்று சாபரர் எனும் குலம் தாழ்த்தப்பட்ட குலமாகும். சாபர பாஷ்யம் இந்து தத்துவ ஆன்மீக உலகின் அரும்பெரும் பொக்கிஷமாக விளங்கும் போது அந்த மகரிஷியின் குலத்தைச் சேர்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டிருப்பது இந்து தர்மத்திற்கு எதிராக இழைக்கப்படும் பாவம் அல்லவா? சத்திய காமன் எனும் பாலகனுக்கு தன் தந்தை யார் என்பதே தெரியாது. ஆனால் அவன் கௌதம மகரிஷியின் குருகுலத்தில் ஏற்கப்பட்டு
வேத மந்திரங்களை காணும் சக்தி பெற்ற பெரும் அந்தன மகரிஷியானார் என சாந்தோக்கிய உபநிடதம் கூறுகிறது. தாசி பெண்ணின் மகனாக பிறந்து சூதாடும் மனைகளில் வளர்ந்து வந்த போதிலும் கவாச மகரிஷி ஞானம் உடையவராக திகழ்ந்தார். வேத மந்திரங்களை ஞான கண்ணால் கண்ட மந்திர திருஷ்டா எனப்படும் மிகவும் உயர்ந்த ஆன்மீக நிலையில் வாழ்ந்த மகரிஷி அவர். அவரால் அருளப்பட்ட வேத மந்திரங்கள் மிக உயர்ந்த முக்தி நிலையை அளிப்பவை. அவரே சரஸ்வதி நதி தீரத்தில் நடந்த சோம யாகத்தின் எஜமானராக இருந்து அருளினார். அவரே நீர்நிலைகளை கட்டுப்படுத்திய சுயநலவாதிகளை அழித்து நீர்நிலைகளை மக்களுக்கு பொதுவான வளமாக ஆக்கினார். ரைவகன் எனும் வண்டி எழுப்பவர் பிரம்ம ஞானம் கொண்டிருந்தார் என்றும் அவரிடம் மன்னரே வந்து மண்டியிட்டு ஞானம் பெற்றார் என்றும் சாந்தோக்கிய உபநிடதம் கூறுகிறது. பவிஷ்ய புராணத்தின்படி பராசரரின் அன்னை சூத்திரர் ஆவார். பராசரருக்கும் மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவரே நான்கு வேதங்களையும் தொகுத்தளித்த மா முனிவரான வேதவியாசர். ஐதரேய பிராமணத்தை எழுதிய மகிதாச மகரிஷியும் சூத்திர குடும்பத்தில் பிறந்தவரே ஆவார். எனவே வேத காலத்தில் வர்ணம் பிறப்பின் அடிப்படையில் அமையவில்லை. வேத இலக்கியத்தில் பிறப்பு அடிப்படையிலான ஜாதியத்திற்கு இடமில்லை என அண்ணல் அம்பேத்கர் கூறியுள்ளதற்கு தெள்ள தெளிவான ஆதாரங்கள் உள்ளன. அப்படியானால் சுதந்திர தன்மையுடைய வர்ண அமைப்பு எதனால் சுதந்திரமற்ற ஜாதிய அமைப்பாக மாறியது? வேதநெறி சுதந்திரத்தை கொள்கையாகவும் செயலாகவும் கொண்டது. ஆனால் பிற்காலத்தில் வேத நெறிக்கு எதிராக தோன்றிய சுயநலவாதங்கள் வர்ண அமைப்பை சுதந்திரமற்ற அமைப்பாக மாற்றின, வேத நெறியை இகழ்ந்தன. ஆனால் பழங்கால நூல்கள் சில வேத நெறிக்கு எதிராக ஜாதியம் பேசுகின்றனவே, அவை கூறும் ஜாதிய கருத்துக்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என சிலர் கேட்கலாம். இப்பழங்கால நூல்களில் உள்ள கருத்துக்களை மாற்றலாம் என இந்து சமயம் சொல்கிறது. இந்த நூல்கள் மாற்றத்திற்கு உட்பட்டவை, தற்காலிக சட்டங்கள் என்று இந்து சமயம் வரையறுக்கிறது. ஆதிக்க மனப்பான்மையின்றி உயிரினங்கள் அனைத்தும் சம உரிமையோடு சுதந்திரமாக வாழ வேண்டும் என சொல்லுகிற வேத நெறியை இந்து சமயம் மாற்ற முடியாதது, நிரந்தரமானது என வரையறுக்கிறது. ஜாதிய பாகுபாடுகளை வலியுறுத்தும் தர்ம சாஸ்திரங்கள் இந்து தர்மத்தின் அடிப்படை வேதங்களோ உபனிஷதங்களோ கீதையோ அல்ல. அவை ஸ்மிருதிகள் எனப்படும் தற்காலிக சட்டங்களே. இந்த சட்டங்கள் இன்று பெரும்பாலும் எங்கும் செயல்முறையில் இல்லை. ஆனால் அது மட்டும் போதாது, கருத்தளவிலும் இந்த சட்டங்களை இந்துக்கள் முழுமையாக மறுதளிக்க வேண்டும். இன்று உலக அரசியல் சட்டங்களில் உன்னதமான அரசியல் நிர்ணய சட்டமாக விளங்கும் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் தேசபக்த தலைவர்கள் இணைந்து உருவாக்கிய பாரத அரசின் அரசியல் நிர்ணய சட்டமும் அதன் அடிப்படை கருத்தாக்கமுமே இந்துக்களின் சமூக செயல்பாடுகளை நிர்ணயிக்கும் சட்டமாக திகழ வேண்டும். ஆனால் ஜாதி முறை என்பது இன ரீதியில் உருவானது. கைபர் போலன் கணவாய் வழியாக படையெடுத்த ஆரியர்கள் இங்குள்ள பூர்வீக வாசிகளான திராவிடர்களை அடிமைப்படுத்தி அவர்களை சூத்திரர்களாக்கினர். பிராமணர்கள் ஆரிய வந்தேரிகள். இதைத்தான் ஆரியர்களுக்கும் தஸ்யூக்களுக்குமான போராட்டமாக இந்து சமயத்தின் அடிப்படையான ரிக்வேதமே சொல்கிறதே என சிலர் கூறலாம். இது குறித்தும் பாப்பா சாஹேப் அம்பேத்கரே தெளிவுபடுத்தியுள்ளார். ஆரிய தஸ்யூ எனும் பதங்கள் இனத்தை குறிப்பவே அல்ல என அவர் கூறியுள்ளார். ஆரிய படையெடுப்பு என்பதே ஒரு இனவாத கற்பனையாகும் என கூறும் அம்பேத்கர், பிராமணர்களும் சரி சூத்திரர்களும் சரி வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறும் ஆரிய திராவிட இனவாத கோட்பாட்டினை முழுமையாக மறுத்துள்ளார். அவர் கூறும்போது ஆரிய படையெடுப்பு கோட்பாடானது உண்மை தகவல்களின் மேல் உருவாக்கப்பட்டதல்ல, மாறாக முதலில் ஆரிய படையெடுப்பு கோட்பாடு உருவாக்கப்பட்டு பின்னர் அதனை உண்மையாக நிரூபிக்கும் விதத்தில் தகவல்களை தேர்ந்தெடுத்து புனையப்பட்டதாகும். அது ஒவ்வொரு ஆராய்ச்சியின் போதும் தரையில் வீழ்கிறது. வேத இலக்கியங்களில் இந்தியாவின் மீது ஆரிய இனம் படையெடுத்ததற்கோ அல்லது இங்கு வாழ்ந்த பூர்வீக வாசிகளாக கருதப்படும் தஸ்யூக்கள் அல்லது தாசர்களை வெற்றி கொண்டதற்கோ ஆதாரம் இல்லை. தாசர்கள் அல்லது தஸ்யூக்களுக்கும் ஆரியருக்குமான வேறுபாடு இன ரீதியிலானது என்பதற்கோ, ஆரியர்களின் தோல் நிறமும் தாச தஸ்யூக்களின் தோல் நிறமும் வேறுபட்டது என்பதற்கோ எவ்வித ஆதாரமும் இல்லை. தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் திராவிடர்கள் என்றால் பிராமணர்களும் திராவிடர்களே. பிராமணர்கள் ஆரியர்கள் என்றால் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களும் ஆரியர்களே. பிராமணர்கள் நாகர்கள் என்றால் தீண்டாமை கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டவர்களும் நாகர்களே என அம்பேத்கர் கூறுகிறார். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள்? திராவிட நகரங்களான சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆரியர்கள் அளித்ததாகவும் அதன் பிறகு அவர்கள் ஜாதி முறையை ஏற்படுத்தியதாகவும் சிலர் கூறலாம். ஆனால் அதில் உண்மை இல்லை. இன்றைய நவீன வரலாற்று ஆசிரியர்களும் அகழ்வாராய்ச்சியாளர்களும் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களில் இருக்கும் உண்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல,
ஆரிய இனவாத கோட்பாட்டுக்கும் அப்படி ஒரு இனம் இந்தியாவில் பழங்காலத்தில் நுழைந்ததற்கும் எவ்வித மரபணு ஆதாரமும் இல்லை என நவீன மரபணு ஆராய்ச்சியாளர்களும் கூறுகிறார்கள். பிராமண ஜாதி என கருதப்படுபவர்களுக்கும் நம் தேச காடுகளில் வசிக்கும் வரவாசி மக்கள் சமுதாயங்களுக்கும் மரபணு தொடர்புகள் உள்ளது நிரூபிக்கப்பட்டுள்ளது. சிந்து சமவெளியில் அண்மை காலங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட ஜிம் ஷாப்பர் எனும் அகழ்வாராய்ச்சியாளர் பேசும்போது அகழ்வாராய்ச்சி முடிவுகள் எதுவும் வெளியிலிருந்து படையெடுப்பு ஏற்பட்டதாக காட்டவில்லை. பண்டைய பாரதத்தின் பண்பாட்டு வளர்ச்சி இந்த மண்ணிலேயே ஏற்பட்ட கலாச்சார பரிமாணமே ஆகும் என தெரிவித்துள்ளார். அதே போலவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட மார்க் ஹெர்னோயர் இதை பற்றி பேசும்போது பழைய அகழ்வாராய்ச்சியாளர்கள் கருதியது போல் ஆரிய படையெடுப்பு நடந்ததற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை. சிந்து சரஸ்வதி நதி தீரத்தில் ஏற்பட்ட பண்பாட்டுக்கும் அதன் அருகாமையில் வாழ்ந்தவர்களுக்கும் ஏற்பட்ட உறவுகள் தொடர்புகள் குறித்து பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஹராப்பா என்பதே ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஹரிவிப்யாவாக இருக்கலாம் எனும் அறிவார்ந்த ஊகத்தையும் தெரிவிக்கிறார். ஹரிவிப்யா எனும் இடத்தில் புரு வம்சத்தவர்களுக்கும் துர்வாச வம்சத்தவர்களுக்கும் போர் நடந்ததாக ரிக்வேதம் தெரிவிக்கிறது. அவர்கள் இருவருமே வேத பண்பாட்டைச் சேர்ந்தவர்கள். அதே போலவே பழைய மரபணு ஆராய்ச்சியாளர்கள் சிலர் சில மேம்போக்கான ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் ஆரிய படையெடுப்புக்கு ஆதாரம் இருப்பதாக தெரிவித்தனர். ஆனால் அண்மையில் நடத்தப்பட்ட முழுமையான ஆராய்ச்சிகளோ இந்திய ஜாதிகளின் மரபணுக்கள் தங்களுக்குள் ஒற்றுமையுடன் இருப்பதுடன் அவற்றில் வெளியில் இருந்து வந்த ஒரு கூட்டத்தின் தாக்கம், அதாவது ஆரிய படையெடுப்பு நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்க வேண்டுமோ அப்படி இருக்கவே இல்லை என தெரிவிக்கின்றன. நன்றி.